வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் செய்தி சேனலில் இருந்து பேசுகின்றேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு எங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் செய்தியாளர்கள் தமிழகம் முழுவதும் கள ஆய்வு செய்து ஒரு கருத்து கணிப்பை கூறியுள்ளார்கள். அதை எப்படி வேண்டுமானாலும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று வரை எடுத்த கருத்து கணிப்பு தாங்களிடம் விரிவாக பேசுகின்றேன். இது இதன் பிறகு மக்களுடைய மனநிலையை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் சேர்த்து 40 தொகுதிகள் இருக்கின்றது. அந்த 40 தொகுதியில் யார் முன்னணியில் ஜெயிப்பார்கள், எந்தெந்த தொகுதியெல்லாம் இழுபறியில் இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் ஒட்டுமொத்தமாக ஒரு சுருக்கத்தை சொல்லுகின்றேன். டிஎம்கே 26 தொகுதிகளிலும், டிஎம்கே கூட்டணி 26 தொகுதிகளிலும், பிஜேபி கூட்டணி 5 தொகுதிகளிலும், இழுபறியாக 9 தொகுதி ஆக 40 தொகுதிகள் தலைநிலவரப்படி உங்களுக்கு முதன்மை செய்தியாக சொல்லியுள்ளேன். இதை விரிவாக பார்ப்போம். முதலில் தென்சென்னை தொகுதியில் டிஎம்கே சார்பாக தமிழச்சி தங்கபாண்டியனும், ஏடிஎம்கே சார்பாக ஜெயவர்த்தனும், பிஜேபி சார்பாக தமிழிசையும், என்டிகே சார்பாக தமிழ்ச்செல்வியும் போட்டியிடுகின்றனர். அதில் தமிழச்சி தங்கபாண்டியன் ஜெயிப்பதற்கு வெற்றி முகத்தில் உள்ளார். ஜெயவர்த்தன், ஏடிஎம்கேயை சேர்ந்த ஜெயவர்த்தன் என்பவர் முன்னாள் மாநில மந்திரி ஜெயக்குமாரின் மகனாவார். பிஜேபி வேட்பாளர் தமிழிசை என்பவர் ஆளுநராக இருந்தவர், ஏற்கனவே பிஜேபியின் மாநில தலைவராகவும் இருந்துள்ளார். அந்த வகையில் பன்முனை போட்டி இருந்தாலும் தென்சென்னை பொறுத்தவரையிலும் தற்பொழுது டிஎம்கே சார்பாக போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வாய்ப்பிருப்பதாக மக்களின் கருத்தாக உள்ளது. இரண்டாவதாக மத்திய சென்னையில் டிஎம்கே சார்பாக தயாநிதி மாறனும், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பார்த்தசாரதியும், பிஜேபி சார்பாக வினோத்பை செல்வன் என்பவரும், என்டிகே சார்பாக கார்த்திகேயன் என்பவரும் போட்டியிடுகின்றனர். இதில் டிஎம்கே சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு வெற்றி முகப்பு உள்ளது, வெற்றி பெறுவார் என்று மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு அடிபடுகிறது. அடுத்தது வடசென்னை, டிஎம்கே சார்பாக டாக்டர் கலாநிதி வீராசாமியும், ஏடிஎம்கே சார்பாக ராயபுரம் மனோவும், பிஜேபி சார்பாக பால் கனகராஜும், என்டிகே சார்பாக டாக்டர் அமுதினியும் போட்டியிடுகின்றனர். இதில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் திரு டாக்டர் கலாநிதி வீராசாமி என்பவர் வெற்றி முகத்தில் உள்ளார். ராயபுரம் மனோ, ஏடிஎம்கே, பிஜேபி பால் கனகராஜ் இரண்டு வேட்பாளர்களும் சற்று டஃப் கொடுத்தாலும் டிஎம்கே வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு அங்கே வாய்ப்பிருப்பதாக களம் காணும் நிருபர் கூறுகிறார். அடுத்தது
திருவள்ளுவர், இது தனி தொகுதியாக இருந்தாலும், காங்கிரஸ் சார்பாக சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ், டிஎம்டிகே சார்பாக பொன் பி பாலகணபதி அவர்களும், பிஜேபி சார்பாக நல்லத்தம்பி அவர்களும், என்டிகே சார்பாக ஜெகதீஸ்வந்தினி என்பவரும் போட்டியிடுகின்றனர். இதில் காங்கிரஸ் சார்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்ற சசிகாந்த் செந்தில் என்பவருக்கு வெற்றிமுகமாக கூறுகின்றனர். இதில் சசிகாந்த் செந்தில் என்பவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஒரு சமூக சேவகராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். அடுத்தபடியாக ஸ்ரீபெரும்புத்தூர், டிஎம்கே சார்பாக திரு டி ஆர் பாலு, ஏடிஎம்கே சார்பாக திரு பிரேம்குமார், டிஎம்சி சார்பாக திரு வேணுகோபால், என்டிகே சார்பாக ரவிச்சந்திரன், இவங்க நான்கு பேர் போட்டியிட்டாலும் திமுக சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் திரு டி ஆர் பாலு என்பவருக்கு வெற்றிமுகம் உள்ளது என மக்கள் கூறுகின்றனர். காஞ்சிபுரம், டிஎம்கே செல்வம், ஏடிஎம்கே ராஜசேகர், பிஎம்கே ஜோதி வெங்கடேஷ், என்டிகே சந்தோஷ்குமார், இவங்க நால்வர் போட்டியில் தான் நிலவுகிறது. இருந்தாலும் டிஎம்கே சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் திரு செல்வம் என்பவருக்கு வெற்றிமுகம் உள்ளதாக தெரிகிறது. அரக்கோணம், டிஎம்கே சார்பாக ஜெகத் ரட்சகன், ஏடிஎம்கே சார்பாக திரு ஏ எல் விஜயன், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பாலு, என்டிகே சார்பாக அப்சியா நஸ்ரீன், இந்த நான்கு பேரும் போட்டியிடுகின்றனர். இந்த நான்கு பேரில் டிஎம்கே சார்பாக போட்டியிட திரு ஜெகத் ரட்சகன் தான். ஏன்னா ஏற்கனவே ஜெகத் ரட்சகன் வந்து ஒரு எம்பியாக இருந்து சிட்டிங் எம்பியாக இருக்கார், அவங்க தொகுதிக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கதா அவரை சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் அவர் வந்து ஸ்வீட் பாக்ஸ்லாம் போனுச்சுன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஜெகத் ரட்சகனுக்கே வெற்றிமுகம் தென்படுகிறது. அடுத்து வேலூர், வேலூரில் வந்து டிஎம்கே சார்பாக கதிர் ஆனந்து, ஏடிஎம்கே சார்பாக பசுபதி, புதிய நேசி கட்சி திரு ஏசி சண்முகம், என்டிகே மகேஷ் ஆனந்த், இந்த நாலு பேரும் போட்டிடுறாங்க. அங்கே கல நிலவரப்படி டிஎம்கே வேட்பாளர் திரு கதிர் ஆனந்துக்கும் புதிய நீதி கட்சி சார்பாக திரு ஏசி சண்முகம் தான் கடுமையான போட்டி நிலவுகிறதாக தெரிகிறது மக்களும் கூறுகின்றனர். கடைசி நேரத்தில் யார் ஸ்வீட் பாக்ஸ் அதிகமாக வழங்குகிறாங்களோ அங்கே வாய்ப்பு இருக்கதாக சொல்லி மக்கள் பேசுகிறாங்க. இந்த கதிரானந்துக்கும் ஏசி சண்முகத்துக்கும் தான் அங்கே வந்து இப்போ போட்டி, இப்போ அது இழுபறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதுவரையும். அடுத்தது ஆரணி, திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக தரணிவேந்தன், ஏடிஎம்கே சார்பாக ஜி வி கஜேந்திரன், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கணேஷ்குமார், என்டிகே சார்பாக பாக்கியலட்சுமி, இவங்க நாலு பேருக்கும் உள்ள போட்டியில் டிஎம்கே வேட்பாளர் திரு தரணிவேந்தன் என்பவருக்கு வெற்றிமுகம் உள்ளதாக பேசுகிறாங்க. அவர் கொஞ்சம் சமூக சேவரும், இப்போ உள்ள மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க போகும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அடுத்தது திருவண்ணாமலை வந்து டிஎம்கே சார்பாக திரு அண்ணாதுரை, ஏடிஎம்கே சார்பாக திரு கலியபெருமாள், பிஜேபி சார்பாக அசோத்தமன், என்டிகே சார்பாக ரமேஷ் பாபு, இவங்க நாலு பேருக்கு போட்டி இருந்தாலும் கல நிலவரப்படி அங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான் அங்கே வந்து கடுமையான போட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுவரையிலையும் 50-50 தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. கல நிலவரப்படி விசாரிக்கும் பொழுது ரெண்டு பேருமே 50-50 தான் பார்க்குறாங்க, இழுபறியாக தான் இருக்குது இதுவரையும். கடைசி நேரத்தில் கூட வாய்ப்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தருமபுரியில் வந்து டிஎம்கே சார்பாக மணி, ஏடிஎம்கே சார்பாக அசோகன், பிஎம்கே சார்பாக சௌமியா அன்புமணி, என்டிகே சார்பாக அபிநயா, இந்த நாலு பேருக்கும் போட்டி இருந்தாலும் இந்த பிஎம்கே சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு வெற்றிமுகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஒரு சமூக சேவகி அப்படிங்கிறதையும் அவங்க வந்து துரிதப்பட இது பண்ணுறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க.
அடுத்து கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் வந்து திமுக சார்பாக காங்கிரஸ் கோபிநாத், காங்கிரஸ் சார்பாக கோபிநாத் போட்டியிடுறாங்க. ஏடிஎம்கே வந்து ஜெயபிரகாஷ், பிஜேபி வந்து நரசிம்மன், என்டிகே சார்பாக வித்யா வீரப்பன். இந்த நாலு பேரும் போட்டியிட்டாலும் அங்கே டிஎம்கே கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் என்பவருக்கே வெற்றி பெறும் அதிகமாக கூறுறாங்க, மக்கள் கூறுறாங்க. அடுத்தது கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில் வந்து டிஎம்கே சார்பாக மலையரசன், ஏடிஎம்கே சார்பாக குமரகுரு, பிஎம்கே சார்பாக தேவதாஸ், என்டிகே சார்பாக ஜெகதீசன். இந்த நாலு பேர் போட்டியிட்டாலும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் அங்கே வந்து டஃப்பாக இருக்கு அப்படிங்கிறாங்க. 50-50. இதில் ஏற்கனவே அவர் நம்ம வந்து தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு விஜயகாந்த் அவங்க வந்து அங்கே நின்று ஜெயிச்சவர். அந்த வகையில் அவருடைய அனுதாப ஓட்டும் ஏடிஎம்கே விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் மக்களுடைய மனநிலையை பொறுத்து வாக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரையிலே இன்று வரையும் 50-50 தான் சொல்லிக்கிறாங்க. அடுத்து விழுப்புரம். விழுப்புரத்தை பொறுத்தளவில் டிஎம்கே கூட்டணியில் விசிகே ரவிக்குமார், ஏடிஎம்கே பாக்கியராஜ், பாட்டாளி மக்கள் கட்சி முரளிசங்கர், என்டிகே களஞ்சியம், இவங்க நாலு பேரும் போட்டியிடுறாங்க. இதில் வந்து விசிகே சேர்ந்த வேட்பாளர் திரு ரவிக்குமார் என்பவருக்கே வெற்றி முகம் அதிகமாக உள்ளதாக கூறுகின்றனர். அடுத்தபடியாக நாமக்கல். இந்த பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக கொங்கு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த மாதேஸ்வரனும், ஏடிஎம்கே தமிழ்மணி, பிஜேபி கே பி ராமலிங்கம், என்டிகே கனிமொழி. இந்த நால்வரு போட்டிகளில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி மாதேஸ்வரனுக்கும் பிஜேபியை சேர்ந்த கே பி ராமலிங்கம் என்பவர்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் இன்னும் 50-50 நிலையில் இழுபறியில் தான் உள்ளது. அடுத்து சேலம். சேலத்தில் வந்து டிஎம்கே சார்பாக முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி, ஏடிஎம்கே சார்பாக விக்னேஷ், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அண்ணாதுரை, என்டிகே சார்பாக மனோஜ்குமார், இந்த நாலு பேரும் போட்டியிடுறாங்க. இந்த நாலு பேரில் இன்று வரை டிஎம்கே கூட்டணி வேட்பாளர் திரு செல்வகணபதிக்கே வெற்றி முகம் உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். அடுத்தபடியாக திருப்பூர். டிஎம்கே கூட்டணி சார்பாக சிபிஐ சேர்ந்த சுப்பராயன், ஏடிஎம்கே அருணாச்சலம், பிஜேபி முருகானந்தம், என்டிகே சீதாலட்சுமி. இந்த நால்வர் போட்டிகளில் சிபிஐ சேர்ந்த சுப்பராயன் என்பவருக்கே வெற்றி முகம் உள்ளதாக மக்கள் கருதுகின்றனர். அடுத்தபடியாக ஈரோடு. ஈரோட்டில் டிஎம்கே சார்பாக பிரகாஷ், ஏடிஎம்கே சார்பாக ஆற்றல் அசோக்குமார், தமாக சார்பாக விஜயகுமார், என்டிகே சார்பாக கார்மேகன். இந்த நான்கு முறை போட்டிகளில் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, இந்த பிரகாஷ் வர்சஸ் ஆற்றல் அசோக்குமார் இருவருக்குமே கடுமையான போட்டி நிலவுகிறது. இருவருக்குமே 50-50 கூறுகின்றனர். இருந்தாலும் இந்த இருவரில் யார் ஸ்வீட் பாக்ஸ் வழங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. மக்களின் மனநிலையை அறிந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏடிஎம்கே சேர்ந்த ஆற்றல் அசோக்குமார் என்பவர் வெற்றி பெற்றால் பிஜேபிக்கு சென்று விடுவார் என்று மக்கள் கூறுகின்றனர். அடுத்தது நீலகிரி. நீலகிரியில் வந்து டிஎம்கே சார்பாக ராஜா, ஏடிஎம்கே சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பிஜேபி சார்பாக தற்பொழுது அமைச்சர் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், என்டிகே சார்பாக ஜெயக்குமார், இந்த நாலு பேர் போட்டிடுறாங்க. இதில் வந்து இந்த தொகுதியும் இப்போ இழுபறியாக தான் இருக்குது, இன்று வரையும் இழுபறியாக தான் இருக்குது. மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் டிஎம்கே சார்பாக போட்டிடுறாங்க, ராஜா போட்டிடுறாங்க. இந்நாள் மத்திய அமைச்சர் எல் முருகனும் பிஜேபி சார்பாக போட்டிடுறாங்க.
இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இப்போ இழுபறியா இருக்கு, 50-50 இருக்குது. கடைசி நேரத்தில் எப்படி அவங்கள வந்து ஸ்வீட் பாக்ஸு வச்சு இது பண்ணுறாங்களோ அதை எல்லாம் அப்படியே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூரும் இதே மாதிரி தான். முக்கியமான ஸ்டார் தொகுதினு சொல்லலாம். அதில் வந்து டிஎம்கே சார்பாக கணபதி ராஜ்குமாரும், ஏடிஎம்கே சார்பாக சிங்கை ராமச்சந்திரனும், பிஜேபி சார்பாக நம்ம தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும், என்டிகே வந்து கலாமணி ஜெகநாதன் என்பவரும் போட்டியிடுகின்றனர். இதில் வந்து டிஎம்கே சார்பான கணபதி ராஜுக்கும் பிஜேபிக்கு போட்டியிடுகின்ற திரு அண்ணாமலைக்கும் தான் கடுமையான போட்டியாக சொல்லி சொல்கிறாங்க. அதில் நிறையா உள்குத்து வேலையெல்லாம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இது அண்ணாமலை, திரு அண்ணாமலை வந்து இங்கே இருந்தாங்க, அவர் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதனால் அவர் மத்தியில் அனுப்பிச்சிடணும்னு சொல்லி அந்த சிங்கி ராமச்சந்திரன் ஏடிஎம்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளர் சிங்கி ராமச்சந்திரனை அதில் நிறுத்தியிருக்கிறதான் சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. பார்ப்போம் கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் யார் ஜெயிக்கிறாங்கிறது கடைசி நேரத்தில் அந்த ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களும் சொல்லிக்கிறாங்க. அடுத்து பொள்ளாச்சி, டிஎம்கே சார்பாக ஈஸ்வரசுவாமி, ஏடிஎம்கே சார்பாக கார்த்திகேயன், பிஜேபி சார்பாக வசந்தராஜன், என்டிகே சார்பாக சுரேஷ்குமார், இவங்க எல்லாம் இவங்க நாலு பேர் போட்டிடுறாங்க. இதில் வந்து டிஎம்கே சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஈஸ்வரசுவாமி ஜெயிக்கிறதுக்கான வெற்றி முகம் தெரியுதுன்னு சொல்லி மக்கள் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது திண்டுக்கல், திண்டுக்கல்ல வந்து டிஎம்கே கூட்டணி சார்பாக சிபிஎம்ஐ சேர்ந்த சச்சிதானந்தம், எஸ்டிபிஐ சேர்ந்த நெல்லை முபாரக், டிஎம்கே பிஎம்கே சேர்ந்த திலகபாமா, என்டிகே சேர்ந்த கயிலை துரைராஜன், இந்த நாலு பேர் போட்டியிடுறாங்க. அதில் வந்து சிபிஎம்ஐ சேர்ந்த சச்சிதானந்தத்துக்கு தான் வெற்றி முகம் அதிகமாக இருக்கிறதா சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க, மக்கள் மத்தியில் சொல்லிக்கிறாங்க. அடுத்தபடியாக திருச்சி, திருச்சியில் டிஎம்கே கூட்டணியில் எம்டிஎம்கே சேர்ந்த துறை வைகோ, ஏடிஎம்கே கருப்பையா, ஏஎம்எம்கே செந்தில்நாதன், என்டிகே ராஜேஷ், இவங்க நான்கு முறை போட்டிகளில் ஏடிஎம்கே ஏஎம்எம்கே இவங்க ரெண்டு பேருக்குமே கடுமையான போட்டி நிலவாக தெரிகிறது. இருந்தாலும் கடைசி நேரத்தில் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் துறை வைகோவுக்கு வேலை செய்து ஸ்வீட் பாக்ஸை அதிகமாக கொடுக்க நேரிட்டால் துறை வைகோ கூட ஜெயிக்கலாம் என மக்கள் கருதுகின்றனர். இருந்தபோதிலும் தற்பொழுது உள்ள சூழலில் இந்நாள் அமைச்சரும் திருச்சி தொகுதி பொறுப்பாளருமான திரு நேரு அவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை, வேட்பாளருக்கு வேலை செய்யவில்லை என்றுதான் மக்கள் கருதுகின்றனர். அவர் மீது ஒரு கடுமையான அதிருப்தி உள்ளதாகவும் மக்கள் கருதுகின்றனர். அடுத்தது கரூர், கரூர் பொறுத்தவரை டிஎம்கே அலையிடல காங்கிரஸ் சார்பாக திருமதி ஜோதிமணி போட்டிடுறாங்க, ஏடிஎம்கே சார்பாக தங்கவேல் போட்டிடுறாங்க, பிஜேபி சார்பாக செந்தில்நாதன் போட்டிடுறாங்க, என்டிகே சார்பாக கருப்பையன் போட்டிடுறாங்க. இந்த நாலு பேர் போட்டியிலையுமே காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அவங்களுக்கு வெற்றி முகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தபடியாக மயிலாடுதுறை திமுக சார்பாக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா, ஏடிஎம்கே பாபு, பிஎம்கே மாக ஸ்டாலின், என்டிகே காளியம்மாள், இந்த நான்கு முறை போட்டிகளில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளரான சுதா என்பவருக்கு வெற்றி முகம் அதிகமாக உள்ளதாக கூறுகின்றனர். அடுத்து சிதம்பரம் விசிகே சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில தலைவர் திருமாவளவன், ஏடிஎம்கே சார்பாக சந்திரகாசன், பிஜேபி சார்பாக கார்த்திகாயினி, என்டிகே சார்பாக ஜானகிராணி, இவங்க நாலு பேரும் போட்டிடுறாங்க. இவங்க நாலு பேரில் பிசிகே சார்பாக போட்டியிடுகின்ற திரு திருமாவளவனுக்கு வெற்றி முகம் இருப்பதாக தெரிகிறது. அடுத்து கடலூரில் வந்து காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி சார்பாக காங்கிரஸ் சார்பாக விஷ்ணு பிரசாத், டிஎம்டிகே சார்பாக சிவக்கொழுந்து,
பிஎம்கே சார்பாக தங்கர் பச்சான், என்டிகே சார்பாக மணிவாசகன், இந்த நாலு பேரும் போட்டியிடுறாங்க. காங்கிரஸ் சார்பாக போட்டியிருந்த விஷ்ணு பிரசாத் என்பவர் ஏற்கனவே காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்தவருடைய பையன். டிஎம்கே இது பிஎம்கே வந்து தங்கர் பச்சான் ஒரு டைரக்டர். மூணு பேருக்குமே ஒரு டஃப் இருந்தாலும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுற விஷ்ணு பிரசாத்துக்கு வெற்றி முன் தெரிவிப்பதாக மக்கள் கருதுகின்றனர். அடுத்தது பெரம்பலூர். பெரம்பலூரில் டிஎம்கே சார்பாக அருண் நேரு, ஏடிஎம்கே சார்பாக சந்திரமோகன், ஐஜேகே சார்பாக பாரிவேந்தர், என்டிகே சார்பாக தேன்மொழி, இந்த நாலு பேரும் போட்டிடுறாங்க. இதில் வந்து டிஎம்கே சார்பாக போட்டியிடுகின்ற அருண் நேரு என்பவர் தற்போதைய அமைச்சர் நேருவின் மகனாவார். ஐஜேகே பாரிவேந்தர் என்பவர் இவர் பல கல்வி நிலையங்களை வைத்து நடத்தி பொதுமக்களுக்கு நல்ல பொது சேவை செய்து வருவதாக மக்கள் கூறுகின்றனர். இருந்தாலும் இரண்டு பேருக்குமே வெற்றி 50% கூறுகின்றனர். கடைசி நேரத்தில் மக்களுடைய மனநிலையை வைத்தே வெற்றி முகம் யாருக்கு என்று தீர்மானிக்கப்படும். இன்று வரையிலும் இரண்டு நபர்களுக்குமே இழுபறியாகத்தான் உள்ளது. அடுத்தது தஞ்சாவூர். தஞ்சாவூர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக முரசொலி, டிஎம்டிகே சார்பாக சிவனேசன், பிஜேபி சார்பாக கருப்பு முருகானந்தம், என்டிகே சார்பாக ஹுமாயூன் கபீர், இந்த நாலு பேரும் போட்டிடுறாங்க. அதில் நாலு பேருமே நல்லா தெரிஞ்சவங்க தான், மாவட்டத்துக்கு அறிமுகமானவங்க தான். டிஎம்கே சார்பாக முரசொலி என்பவருக்கு வெற்றி முகம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ இதில் குறிப்பிடத்தக்க என்னென்னா, தஞ்சாவூர் இது தமிழகத்தில் பொறுத்த தமிழகத்திலேயே தஞ்சாவூர் மாவட்ட திமுக வேட்பாளர் முரசொலி தான் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார்னு சொல்லி மக்களுடைய கருத்து கணிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது நாகை, நாகப்பட்டினம். திமுக சார்பாக சிபிஐ செல்வராஜ், ஏடிஎம்கே சார்பாக சுர்ஜித் சங்கர், பிஜேபி சார்பாக ரமேஷ், என்டிகே சார்பாக கார்த்திகா, இந்த நாலு பேரும் போட்டிடுறாங்க. நாலும் போட்டியிடுறதில் திமுக சார்பாக அவங்களுடைய கூட்டணி சிபிஐ சேர்ந்த செல்வராஜ் என்பவருக்கே வெற்றி முகம் அதிகமாக உள்ளதாக கூறுகிறார்கள். அடுத்தது விருதுநகர். விருதுநகரில் வந்து காங்கிரஸ் சார்பாக மாணிக்கம் தாகூர், டிஎம்டிகே சார்பாக விஜய பிரபாகர், பிஜேபி சார்பாக ராதிகா சரத்குமார், என்டிகே சார்பாக கௌசிக், இந்த நாலு பேரும் போட்டிடுறாங்க. நாலு பேரில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்ற மாணிக்கம் தாகூருக்கு தான் வெற்றி முகம் தெரிகிறதாக மக்கள் கூறுகின்றனர். அடுத்தது தேனி. தேனியை பொறுத்தவரை டிஎம்கே சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன், ஏடிஎம்கே சார்பாக நாராயணசாமி, ஏஎம்எம்கே சார்பாக டிடிவி தினகரன், என்டிகே சார்பாக மதன் ஜெயபால். இப்போ இந்த நாலு பேரில் ஏஎம்எம்கே சார்பாக, அதாவது பிஜேபி கூட்டணி சேர்ந்த ஏஎம்எம்கே சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் டிடிவி தினகரன் என்பவருக்கு வெற்றி முகம் அதிகமாக உள்ளதாக கூறுகின்றனர். அடுத்து மதுரை. திமுக கூட்டணி சார்பாக சிபிஎம் சேர்ந்த வெங்கடேசன், ஏடிஎம்கே சேர்ந்தவர் டாக்டர் சரவணன், பிஜேபி சேர்ந்தவர் ராம சீனிவாசன், என்டிகே சேர்ந்தவர் சத்யாதேவி, இவங்க நாலு பேரும் போட்டியிடுறாங்க. இந்த நாலு பேரில் சிபிஎம்ஐ சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கே வெற்றி முகம் அதிகமாக உள்ளது. அடுத்தபடியாக சிவகங்கை. சிவகங்கையில் திமுக கூட்டணியோட சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம், ஏடிஎம்கே சேவியர் தாஸ், பிஜேபி தேவநாதன், என்டிகே எழிலரசி, இந்த நான்கு முனை போட்டியில் திமுக கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் என்பவருக்கு வெற்றி முகம் பிரகாசமாக உள்ளதாக கருதுகின்றனர். அடுத்து தூத்துக்குடி. டிஎம்கே சார்பாக கனிமொழி, ஏடிஎம்கே சார்பாக சிவகாமி வேலுமணி, தமாக சார்பாக விஜயசீலன், என்டிகே சார்பாக ரொபீனா ரூத் ஜென், இந்த நாலு பேரும் போட்டிடுறாங்க. அதில்
டிஎம்கே சார்பாக போட்டியிடுகின்ற கனிமொழி என்பவருக்கு வெற்றி முகம் அதிகமாக உள்ளதாக கூறுகின்றனர். அடுத்தது ராமநாதபுரம், டிஎம்கே சார்பாக நவாஸ் கனி, ஏடிஎம்கே சார்பாக ஜெயபெருமாள், பிஜேபி சார்பாக ஓ பன்னீர்செல்வம், என்டிகே சார்பாக சந்திரபிரபா ஜெயமணி, இந்த நாலு பேர் போட்டியிடுறாங்க. இதில் பிஜேபி சார்பாக சுயேட்சையாக போட்டியிடுகின்ற ஓ பன்னீர்செல்வம் என்பவருக்கு வெற்றி முகம் உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். அடுத்து திருநெல்வேலி, காங்கிரஸ் சார்பாக ராபர்ட் ப்ரூஸ், ஏடிஎம்கே சார்பாக ஜான்சி ராணி, பிஜேபி சார்பாக நயினார் நாகேந்திரன், என்டிகே சார்பாக சத்யா, இவங்க நாலு பேர் போட்டியில் பிஜேபியை சேர்ந்த வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் என்பவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறுகின்றனர். அடுத்தபடியாக தென்காசி, டிஎம்கே சார்பாக ராணிகுமார், புதிய தமிழக கட்சி சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி, தமுமுக சார்பாக ஜான் பாண்டியன், என்டிகே சார்பாக இசை மதிவாணன், இவங்க நாலு பேரில் தமுமுக சார்பாக போட்டியிடுகின்ற ஜான் பாண்டியன் என்பவருக்கு வெற்றி முகம் அதிகமாக உள்ளதாக கூறுகின்றனர். அடுத்தது கன்னியாகுமரி, காங்கிரஸ் சார்பாக விஜய் வசந்தும், ஏடிஎம்கே சார்பாக வசலியன் நசரேத்தும், பிஜேபி சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் என்பவரும், என்டிகே சார்பாக மரிய ஜெனிஃபர் என்பவரும் போட்டியிடுகின்றனர். இதில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் விஜய் வசந்திற்கு வெற்றி முகம் உள்ளதாக கூறுகின்றனர். கடைசியாக புதுச்சேரி, காங்கிரஸ் சார்பாக வைத்தியலிங்கமும், ஏடிஎம்கே சார்பாக தமிழ்வேந்தனும், பிஜேபி சார்பாக நமச்சிவாயமும், என்டிகே சார்பாக மேனகாவும் போட்டி வேட்பாளராக களத்தில் உள்ளனர். இதில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்ற வைத்திலிங்கம் என்பவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக மக்கள் கருதுகின்றனர். மக்களே, 40 தொகுதிகளுக்கும் உள்ள தொகுதி நிலவரத்தை பற்றி எங்களுடைய செய்தியாளர்கள் கள ஆய்வு செய்து அனுப்பப்பட்ட செய்திகளில் தான் நான் தற்பொழுது உங்களுக்கு கூறியுள்ளேன். இது இந்த செய்தி இது நாள் வரையும் உள்ள செய்தி தான். இதற்கு பிறகும் மக்களுடைய மனநிலை மற்றும் அவர்களுடைய வேட்பாளர்களுடைய நடவடிக்கைகள் இவெல்லாம் வச்சு மக்கள் வாக்களிக்கிறதுக்கு வாக்களித்தாங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. எனவே எங்களுடைய அரசியல் ரிப்போர்ட்டர்கள் மூலமாக உங்களிடம் மக்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது, ஒவ்வொரு வாக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே ஜனநாயக முறைப்படி உங்களுடைய வாக்கை நீங்கள் செலுத்தினால்தான் உண்மையான ஜனநாயகம் மலர வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என்பது மாநில அரசை அமைப்பதற்கான தேர்தல் அல்ல, மத்திய அரசை அமைப்பதற்கான தேர்தல் தான். எனவே ஒரு உங்களுடைய வாக்கை முறையாக செலுத்தி, ஓட்டிற்கு பணம் வாங்காமல் உங்களுடைய வாக்கை செலுத்தி, ஜனநாயக முறைப்படி வாக்கை செலுத்தி நல்ல ஒரு அரசை தேர்ந்தெடுக்கும்படி உங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.